करके। वेलकम टू मई चैनल ना इनके पाक वीडियो पाती समोसा पप्सन एपड़ी पाकल वांग वीडियो को फर्स्ट नंबर इत से टेस्ट पड़ी पापो பாருங்க லேயர் லேயரா இருக்கும் உள்ள வந்து நல்ல சமையா இருக்கும் இதுல வந்து மீல் மேக்கர் வச்சு நம்ம செஞ்சிருக்கோம் இதுல வந்து உருளைக்கிழங்கு பின்ன வெஜிடபிள்ஸ் வச்சு கூட செய்யலாம் இது எப்படி செய்யலாம்ங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம் நம்ம மீல் மேக்கர் எடுத்துறோம் இது குட்டி குட்டி மீல் மேக்கர் எடுத்துறோம் இத ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தண்ணி ஊத்தி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஊறட்டும் नाम और 150 ग्राम मैदा எடுத்துறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஆயில் சேர்த்துக்கறோம் ஆயில் கொஞ்சம் நிறையவே சேர்த்துறோம் 150 கிராம்க்கு ஒரு 40 மில்லி ஆயில் அது நம்ம எடுக்கணும் 40 ல இருந்து 50 மில்லி ஆயில் எடுத்தாதான் கரெக்டா இருக்கும் இது வந்து நல்லா இந்த அளவுக்கு mix பண்ணிட்டு நம்ம இதல வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கறோம் இதல வந்து நான் ஐஸ் கியூப் போட்டுர்க்கேன் ஐஸ் வாட்டர் சேர்த்து தான் இத வந்து நம்ம பிசையணும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இப்படி பிசைஞ்சாதான் நமக்கு இத மாதிரி நல்ல சாஃப்ட்டா கிடைக்கும் இப்போ வந்து இது என்ன பண்றேனா ஒரு பாத்திரத்துல வச்சிட்டு இது லைட்டா மேல ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் லைட்டா அப்ளை பண்ணா போதுமானது பண்ணிட்டு இது மேல ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிருங்க ஒரு கிளாத் போட்டு இது மேல இன்னொரு मूड़ पोट मूड़ वचरल इधर इवे मुश वे अब मूड़ वचर नाम और ईबद ग्राम अल्वक मवेर और मुका कप अल्व के नाम एवं अल्व नम उ सेक इूडवे नाम बटर सेको नाम वो फ्रिज वो बटर वो मेलट आगाम कुछ ना चिल्न मारे अब करेक्टा இதுக்குமே நம்ம வந்து ஐஸ் வாட்டர் ஊத்தி தான் நம்ம பிசையணும் பாருங்க இத மாதிரி நம்ம mix பண்ணிட்டு இது கூட நம்ம ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் இத நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம இதையும் இது கூடவே வெச்சுக்கலாம் இது மேலயும் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிருங்க பாருங்க நமக்கு மீல் மேக்கர் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இந்த தண்ணி எல்லாம் பிழிஞ்சிட்டு இத நம்ம தனியா எடுத்துக்கலாம் உங்களுக்கு சின்ன மீல் மேக்கர் கிடைக்கலனா பெருசு கூட எடுத்துக்கலாம் பாருங்க இது வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு ஒண்ணுக்கு ரெண்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இத வந்து நல்லாலாம் அரைக்கவேனா சும்மா ஒண்ணுக்கு ரெண்டா அரைச்சா போதுமானது பாருங்க நம்ம இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்தாச்சு நம்ம மீல் மேக்கருக்கு பதிலே வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்க்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கோம் அதுல எண்ணெய் ஊத்திப்போம் எண்ணெய் சூடாகும்போது நம்ம இதல வெங்காயம் சேர்த்துக்கறோம் இந்த வெங்காயத்தை கண்ணாடி பத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் வந்து கண்ணாடி பத அளவுக்கு வதங்கனதுமே இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறோம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்றேன்னா இதுல ஒரு 4-5 கறிவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கறோம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா நறுக்கி இருக்கோம் அதே மாதிரி ஒரு சின்ன குட்டி சைஸ் தக்காளியை குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துக்கறோம் இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் கூடுதலா நல்லா வேகட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கனதுமே இது கூட கொஞ்சமா நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கறோம் இது கூட கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் கரம் மசாலா
கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா வேகட்டும். மசாலாலாம் நல்லா வெந்துடுச்சு. இது பாருங்கள், இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மீல் மேக்கர், இதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இந்த மசாலா, இந்த மீல் மேக்கர் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் நமக்கு. இது சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும், 3-5 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மசாலாவும் இந்த மீல் மேக்கரும் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துருச்சு. வாசமே செமையாக இருக்குது. இதில் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவிட்டு ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு எடுக்கிறோம். பாருங்கள், ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாவை ஒரு தடவை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக மட்டும் மாவு போட்டுங்க. இப்படி பிசைஞ்சிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். அதே போல் இதையும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் எப்படி பிசைஞ்சிருக்கோன்னு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இதையும் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஷைனிங்காக இருக்கணும், அப்போ தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த 4 தையும் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் வச்சிடலாம். அதே மாதிரி 1 மட்டும் எடுத்துகிட்டு இது 3 தை வச்சுக்கலாம். இது காயக்கூடாது, அதுக்காக தான் நம்ம இதில் வைக்கிறது. வச்சுட்டு இந்த காற்று போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். லைட்டாக மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை தேய்க்கலாம். இப்போ இந்த உருண்டைகள்லையே, இந்த சின்ன உருண்டை இருக்குது பார்த்தீங்களா, குட்டியாக இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை நடுவில் வச்சிடலாம். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு இந்த சின்ன சின்ன உருண்டையெல்லாம் இதுக்குள்ளே வச்சு நம்ம எடுத்தாச்சு. இனி அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம், இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இது வந்து நமக்கு ட்ரை ஆகக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து கண்டிப்பாக நம்ம லைட்டாக மாவு போட்டு தேய்க்கணும். நிறைய தேவையில்ல, கொஞ்சமாக போட்டுங்க. போட்டுட்டு நீல வாக்கில் தேய்ங்க. இந்தளவுக்கு தேய்ச்சிட்டு இங்கேருந்து மெல்லிசாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பியும் லைட்டாக மாவு போட்டுக்கோங்க. இந்தளவுக்கு எடுத்துட்டு இப்போ வந்து இதை நீல வாக்கில் நம்ம தேய்க்கணும். பாருங்கள், நமக்கு இது மாதிரி இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம்.
இந்தமாதிரி நமக்கு லேயர் லேயராக இருக்கணும். இந்த மாதிரி மீதியை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். போய் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். வேணா கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த கார்னரில் வச்சு விட்டுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து பைண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு இதை அழுத்தி விட்டுங்க. அழுத்தி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அப்புறம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாத்திரம் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காயும் போது எண்ணெய் வந்து நமக்கு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ சேர்த்துக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமே இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கக்கூடாது. அப்படி பொரிச்சு எடுத்தீங்கனாக்கா கலர் வந்து நல்லா இருக்குமே தவிர, ஆனால் நல்லா வெந்திருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. அதே மாதிரி இந்த இடம் வந்து நமக்கு இந்த கார்னர் வந்து நல்லா ஒட்டணும். அப்படி ஒட்டிலன்னா எனக்கு பிரிஞ்சிரும். எனக்கே ஒரு இது வந்து பிரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு கரெக்டாக ஒட்டலைன்னா மைதா பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, மைதாவில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அப்படி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் ஓரத்தில். நம்ம ரொம்ப இதாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் கலராக இருக்கும் போதே எடுத்துடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பலையும் அழுத்துங்க. தேங்க்யூ.